சினிமாவின் பிரம்மாண்ட வசூல். நடிகர் விஜயின் மெர்சல் படம் தான் கடைசியாக பிரம்மாண்ட வரவேற்பு கிடைத்த படம் என கூறலாம். தற்போது ரஜினிகாந்தின் காலா படத்திற்கும் அதே போலவே நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. தளபதி விஜய் நடிப்பில் கடந்த தீபாவளிக்கு திரைக்கு வந்த படம் மெர்சல். இப்படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்க மிக பிரம்மாண்ட ஓபனிங் கிடைத்தது. இப்படம் முதல் நாள் மட்டுமே தமிழகத்தில் 22 கோடி வரை வசூல் செய்தது. இந்த சாதனையை காலா முறியடிக்கும் என எதிர்பார்த்தனர். ரஜினி தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்தது பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்க உலகம் முழுவதும் ரஜினியின் காலா படம் வெளியாகிவிட்டது. படத்தை பார்த்தவர்கள் ரஜினியை தாண்டி கதையையும் இயக்குனர் ரஞ்சித்தை பாராட்டி வருகின்றனர். இந்த நேரத்தில் தூத்துக்குடியில் படம் திரையிடுவதற்கு முன் துப்பாக்கி சுட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு படத்தை திரையிட உத்தரவிட்டிருக்கிறாராம். இந்த தகவலை கேட்ட ரசிகர்கள் ரஜினியை கொண்டாடி வருகின்றனர். முதல் நாளில் மட்டும் காலா படம் சென்னை பகுதிகளில் 1.76 கோடி வசூல் செய்துள்ளது. இது மெர்சல் வசூலான 1.52 கோடி ரூபாயை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மாண்ட சாதனையை ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்து விட்டனர். உலகம் முழுவதும் ரஜினியின் காலா படத்தை பற்றி பாராட்டி வருகின்றனர். படத்தின் கதை, ரஞ்சித் கூற நினைத்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் என எல்லாவற்றையும் மக்கள் கவனித்திருக்கின்றனர். ஒரு பக்கம் காலா படத்தை பற்றி பாராட்ட அவரோ தன் அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் இணைந்துள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படத்தை அப்பட தயாரிப்பாளர் நிறுவனம் சன்ஃபிக்சஸ் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளனர். விஸ்வாசம் படக்குழுவிற்கு அஜித் போட்ட கண்டிஷன். விஸ்வாசம் படம் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. தற்போது இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு மும்பையில் தொடங்கியுள்ளது. இதில் அஜித், ரோபோ சங்கர், தம்பி ராமையா என பெரிய நடிகர்கள் பட்டாளமே நடித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த படத்தில் விவேகம் போல் பஞ்ச வசனங்கள் எல்லாம் நிறைய இருக்காதாம். மேலும் குறிப்பாக வசனத்தை இழுத்து பேசுவது போல் இல்லாமல் கலகலப்பாக வசனங்கள் இருக்க வேண்டும் என அஜித்தே கூறியுள்ளாராம். இதற்காக சிவா அஜித்திற்காகவே மாஸ் சென்களையும் தெரி பஞ்ச் வசனங்களையும் எழுதி வருகின்றாராம். விஸ்வாசம் படம் தீபாவளிக்கு வர இருக்கிறது. விஸ்வாசம் இந்த வசூல் சாதனையை முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஸ்வாசம் காலாவின் சாதனையை முறியடிக்குமா என்பதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.